ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஷைனி மேக்ஸ். 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் சாப்டர் 6 எக்ஸாம்பிள் 6.29 பார்க்கலாம். அஸ் அப்சர்வ்டு ஃப்ரம் த டாப் ஆஃப் எ 60 மீட்டர் ஹை லைட் ஹவுஸ் ஃப்ரம் த சீ லெவல், த ஆங்கிள்ஸ் ஆஃப் டிப்ரெஷன் ஆஃப் டூ ஷீப்ஸ் ஆர் 28 டிகிரி அண்ட் 45 டிகிரி. இஃப் ஒன் ஷீப் இஸ் எக்ஸாக்ட்லி பிஹைண்ட் த அதர் ஆன் த சேம் சைட் ஆஃப் த லைட் ஹவுஸ், அதாவது என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இப்போ இங்கே ஒரு லைட் ஹவுஸ் இருக்கு சரிங்களா, இந்த லைட் ஹவுஸோட ஹைட்டு 60 மீட்டர். ஓகே, நெக்ஸ்ட்டு இதுதான் சீ லெவல். ஓகே, வேணாம் நீங்கள் இதை ஸ்ட்ரைட்டாக கூட வரைஞ்சிக்கலாம். ஓகேங்களா, இப்போது இதில் ஒரு ஷிப் வருது, அதே மாதிரி இதுலேயும் ஒரு ஷிப் வருது. ஓகே, இப்போது இந்த லைட் ஹவுஸோட டாப்பில் நின்றுக்கிட்டு இந்த ஷிப்பை பார்க்குறாங்க. அப்போது இப்படி ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கலாம். இனிமே திரும்பவும் இந்த டாப்பில் நின்றுக்கிட்டு இந்த ஷிப்பையுமே பார்க்குறாங்களாம். இப்படி பார்க்கும்போது ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன், டிப்ரெஷன்னால இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கணும் சரிங்களா. இப்போது இந்த ஷிப்பை பார்க்கும்போது 28 டிகிரி ஆங்கிள் ஃபார்ம் ஆகுதாம் சரிங்களா. அப்புறவு இனி இந்த ஷிப்பை பார்க்கும்போது 45 டிகிரி ஆங்கிள் ஃபார்ம் ஆகுதாம் சரிங்களா. ஓகே, நெக்ஸ்ட்டு ஃபைண்ட் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த டூ ஷிப்ஸ், அதாவது என்னென்னா இந்த ரெண்டு ஷிப்புக்கும் இடையில உள்ள டிஸ்டன்ஸ் என்ன, அதை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா, இதை எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, ஃபஸ்ட் நேம் கொடுக்குறேன் பாருங்கள், ஏ பி சி, அப்புறவு இது டி. ஓகே, இப்போ எனக்கு பிசி இதோட டிஸ்டன்ஸ் தான் கண்டுபிடிக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு டோட்டல் டிஸ்டன்ஸ் தெரியணும், அதாவது ஏலேருந்து சி டோட்டல் டிஸ்டன்ஸ் தெரிஞ்சுன்னா அதுக்கப்புறவு ஏபி இந்த டிஸ்டன்ஸை அப்படியே மைனஸ் பண்ணிட்டேன்னு வைங்க, எனக்கு ஈஸியாக பிசி கிடச்சிரும். புரியுதா, நம்மளுக்கு டோட்டல் டிஸ்டன்ஸ் தெரியணும், அதுலேருந்து இந்த ஏபியை மைனஸ் பண்ணேன்னா பேலன்ஸ் இந்த பிசி எனக்கு ஈஸியாக கிடச்சிரும். அப்போ நான் ஃபஸ்ட்டு ஏசியையும் ஏபியையும் கண்டுபிடிக்கணும் சரிங்களா. முதல்ல ஏபி கண்டுபிடிக்கலாம், இந்த ட்ரையாங்கிளை யூஸ் பண்ணி ஏபி கண்டுபிடிக்கலாம். இந்த ட்ரையாங்கிளை சால்வ் பண்ண போகிறோம் பாருங்கள், கரெக்டாக இந்த லைனில் 45 டிகிரி ஆங்கிள் டச் ஆயிருக்கு. அப்போ இதுலேருந்து இது வரைக்கும் 45 டிகிரினா இதுவுமே என்னது, 45 டிகிரி. அப்போ ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிள் ஏபிடி இதை சால்வ் பண்ணலாம். சொல்யூஷன் சால்வ் பண்ணுறேன் பாருங்கள், எழுதிக்கலாம் இன் ட்ரையாங்கிள் ஏபிடி. ஓகே, எப்போ மாதிரி டான் தீட்டா ஃபார்முலா சரிங்களா, டான் தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் சைட் டிவைடட் பை அட்ஜசன்ட் சைடு. ஓகே, டான் தீட்டாவோட வேல்யூ என்னது, 45 டிகிரி இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் சைடு, டீட்டாக்கு ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய இதுதான் ஆப்போசிட் சைடு, ஏலேருந்து டி. ஹைட்டு தெரியும் இல்லையா என்னது, ஏலேருந்து டி 60 மீட்டர். அப்போ 60 அப்படின்னு எழுதிக்கலாம். அட்ஜசன்ட் சைடுனா ஆப்போசிட்டுக்கு அடுத்து இருக்கக்கூடியது, ஏலேருந்து பி. ஓகே, இதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும், அல்லது அப்படியே எழுதிக்கலாம். ஓகே, டான் 45 டிகிரியோட வேல்யூ என்னென்னா 1 இஸ் ஈக்குவல் டு 60 டிவைடட் பை ஏபி. இப்போ ஏபியோட வேல்யூ தானே தேவை, அப்போ ஏபியை இந்த சைடு கொண்டு வந்துடலாம். ஏபியையும் 1 மல்டிபிள் பண்ணால் ஏபி தான், 1 கூட எதை மல்டிபிள் பண்ணாலும் அதே தான் கிடைக்கும். நெக்ஸ்ட் இங்கே 60. ஓகேங்களா, நம்மளுக்கு தந்திருக்க வேல்யூ மீட்டரில் தந்திருக்கனால இதையும் நம்ம மீட்டர்னு எழுதிக்கணும். பார்த்தீங்களா, ஏபியோட வேல்யூவை ஈஸியாக ஃபைண்ட் பண்ணிட்டோம். ஓகே, நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம ஏபி கண்டுபிடிச்சிட்டோம், இனி ஏலேருந்து சி கண்டுபிடிக்கணும். அதுக்கு ட்ரையாங்கிள் ஏசிடி இந்த ட்ரையாங்கிளை சால்வ் பண்ணணும் சரிங்களா. இப்போ பாருங்கள், இதுலேருந்து இது வரைக்கும் 28 டிகிரினா இதுவுமே என்னது, 28 டிகிரி. அப்போ டீட்டாவோட வேல்யூ 28 டிகிரி எழுதிக்கலாம். ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிளோட நேம் எழுதிக்கலாம், இன் ட்ரையாங்கிள் ஏசிடி, சேம் டான் டீட்டா ஃபார்முலா, டான் டீட்டாவோட வேல்யூ என்னென்னா 28 டிகிரி இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் சைடு, டீட்டாக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய இதுதான் ஆப்போசிட் சைடு, இதோட வேல்யூ என்னென்னா 60 மீட்டர். அப்போ 60 அப்படின்னு ரைட் பண்ணிக்கலாம். டிவைடட் பை அட்ஜசன்ட் சைடுனா இதில் இருந்து ஏலேருந்து சி, இந்த ட்ரையாங்கிள் சால்வ் பண்ண போகிறோம், அப்போ ஏலேருந்து சி வர வரும். அப்போ அதை தான் கண்டுபிடிக்கணும், அதனால் அதை டேரெக்டாக எழுதிடலாம். இனிமேல் டான் 28 டிகிரியோட வேல்யூ நம்மளுக்கு கொஸ்டினில் தந்திருக்காங்க, அப்போ அதுக்கு பதில் அந்த வேல்யூ எழுதிக்கலாமா, 0.5317 இஸ் ஈக்குவல் டு 60 டிவைடட் பை ஏசி. இப்போ ஏசியோட வேல்யூ தானே ஃபைன் பண்ணணும், அப்போ இதை மேலே கொண்டு போயிட்டு அந்த வேல்யூவை கீழே கொண்டு வந்துடலாம். ஓகே, இங்கே ரைட் பண்ணிக்கிறேன். ஓகே, அப்போ ஏசி இங்கே வந்துடும். நெக்ஸ்ட்டு இங்கே என்னது இருக்குது, இங்கே 60 இருக்குது, அதை எழுதிக்கலாம். டிவைடருக்கு கீழே இந்த வேல்யூ டிவைடருக்கு கீழே வந்துடும் சரிங்களா, 0.5317. ஓகே, இனிமேல் இதை டிவைட் தான் பண்ணணும், அதுக்கு முன்னாடி இந்த பாயிண்ட் ரிமூவ் பண்ணலாம், அப்போ நம்மளுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும் சரிங்களா. அப்போ 1 எழுதிடுங்க. இப்போ பாருங்கள், 4 டிஜிட் முன்னாடி பாயிண்ட் இருக்குது, அப்போ 40 நீங்கள் ரைட் பண்ணிக்கலாம் சரிங்களா. கீழே என்ன ரைட் பண்ணிங்களோ அதே தான் மேலேயும் ரைட் பண்ணணும், மேலேயும் 10,000 அப்படியே எழுதிருங்க. ஓகே, இப்போ மல்டிபிள் பண்ணலாமா, இதே மல்டிபிள் பண்ணலாம். ஃபஸ்ட்டு இந்த 60 அப்படியே எழுதிருங்க, இனி இங்கே 40 இருக்கா அதை அப்படியே ரைட் பண்ணிடுங்க சரிங்களா. ஓகே, நெக்ஸ்ட் இப்போ பாருங்கள், இங்கே 40 இருக்குது, இங்கே 4 டிஜிட்டு முன்னாடி பாயிண்ட் இருக்குது, அப்போ இதை மல்டிபிள் பண்ணும்போது இங்கே 40 இருக்கனால இந்த பாயிண்ட் வந்து 4 டிஜிட்டுக்கு தள்ளி வெளியே வந்துடும் சரிங்களா. அப்போ பாயிண்ட் வெளியே போயிடுச்சுன்னா பாக்கி என்னது இருக்கும், 5317. இந்த 0 எழுதணும்னு அவசியம் கிடையாது. ஓகே, இனிமேல் நம்ம டிவைட் பண்ணலாம் சரிங்களா. ஓகே, டிவைட் பண்ணுறேன் பாருங்கள், 6 இனிமேல் 50 வரும். ஓகே, இதை 5317 டிவைட் பண்ண போகிறோம்.
இங்கே 4 டிஜிட் இருக்குது, அதனால் நம்மளும் 4 டிஜிட்டை எடுத்துக்கலாம். சரிங்களா, ஒன் டைம் மல்டிபிள் பண்ணலாம். அப்போ தான் 6000 விடக்கும் கம்மியான வேல்யூவான இது கிடைக்கும். ஓகே, அப்போ 5317 மைனஸ் பண்ணலாமா? இது 10 ஆகிடும், இது 9 ஆகிடும், இதுவும் 9 ஆகிடும், இது வந்து 5 ஆகிடும். 10லேருந்து 7 மைனஸ் பண்ணால் 3, 9லேருந்து 1 மைனஸ் பண்ணால் 8 கிடைக்கும். ஓகே, அப்புறவு 9லேருந்து 3 மைனஸ் பண்ணால் 6, அப்புறவு ஒரு ஜீரோவை இறக்கிக்கலாம். திரும்பவும் ஒன் டைம் மல்டிபிள் பண்ணுறேன். சரிங்களா, அப்போ இதே தான் வரும், 5317. ஓகே, மைனஸ் பண்ணலாம். இது வந்து 10 ஆகிடும், இது 2 ஆகிடும். 10லேருந்து 7 மைனஸ் பண்ணால் 3, 2லேருந்து 1 மைனஸ் பண்ணால் 1 தான், 8லேருந்து 3 மைனஸ் பண்ணால் 5, 6லேருந்து 5 மைனஸ் பண்ணால் 1. ஓகே, இனிமேல் அடுத்த ஒரு ஜீரோவை இறக்கிக்கலாம். ஓகே, இனி 2 டைம் மல்டிபிள் பண்ண போகிறேன். 5317 2 டைம் மல்டிபிள் பண்ணுறேன். மல்டிபிள் பண்ணால் என்ன கிடைக்கும்னா 1 0 6 3 4 கிடைக்கும். ஓகே, மைனஸ் பண்ணலாமா? இது 10 ஆகிடும், இது 2 ஆகிடும். 10லேருந்து 4 மைனஸ் பண்ணால் 6, இனி இது 12 ஆகிடும், இது 0 ஆகிடும். 12லேருந்து 3 மைனஸ் பண்ணால் என்ன கிடைக்கும்? 9 கிடைக்கும். இனி இது 10 ஆகிடும், இது 4 ஆகிடும். 10லேருந்து 6 மைனஸ் பண்ணால் 4, 14லேருந்து 10 மைனஸ் பண்ணால் 4 தான் கிடைக்கும். ஓகே, இனிமேல் இறக்க எதுவுமே இல்லை, அதனால் என்ன பண்ணணும்? பாயிண்ட் வச்சுக்கிட்டு 0 இறக்கிக்கலாம். சரிங்களா, இனி 5317 8 டைம் மல்டிபிள் பண்ண போகிறேன். ஓகேங்களா, அப்படி மல்டிபிள் பண்ணால் என்ன கிடைக்கும்னா 4 2 5 3 6 கிடைக்கும். ஓகே, மைனஸ் பண்ணலாம். இது 10 ஆகிடும், இது 5 ஆகிடும். 10லேருந்து 6 மைனஸ் பண்ணால் 4, 5லேருந்து 3 மைனஸ் பண்ணால் 2, 9லேருந்து 5 மைனஸ் பண்ணால் 4, 4லேருந்து 2 மைனஸ் பண்ணால் 2. ஓகே, பாயிண்ட் வச்சிருக்கனால இன்னொரு 0 கூட நம்ம ரைட் பண்ணிக்கலாம். ஓகே, இனிமேல் என்ன பண்ண போகிறேன்னா 5317 4 டைம் மல்டிபிள் பண்ணுறேன். சரிங்களா, அப்படி மல்டிபிள் பண்ணும்போது என்ன கிடைக்கும்னா 2 1 2 6 8 கிடைக்கும். ஓகே, மைனஸ் பண்ணலாம். இது 10 ஆகிடும், இது 3 ஆகிடும். 10லேருந்து 8 மைனஸ் பண்ணால் 2, இனி இது 13 ஆகிடும், இது 1 ஆகிடும். 13லேருந்து 6 மைனஸ் பண்ணால் 7, இனி இது 11 ஆகிடும், இது வந்து 3 ஆகிடும். 11லேருந்து 2 மைனஸ் பண்ணால் 9 கிடைக்கும். இனிமேல் 3லேருந்து 1 மைனஸ் பண்ணால் 2 கிடைக்கும். சரிங்களா, ஆல்ரெடி பாயிண்ட் வச்சிருக்கனால ஒரு 0 கூட நம்ம இறக்கிக்கலாம். இனிமேல் என்ன பண்ண போகிறேன்னா 5317 5 டைம் மல்டிபிள் பண்ண போகிறேன். சரிங்களா, அப்படி மல்டிபிள் பண்ணால் என்ன கிடைக்கும்னா 2 6 5 8 5 கிடைக்கும். மைனஸ் பண்ணலாம். இது 10 ஆகிடும், இது 1 ஆகிடும். 10லேருந்து 5 மைனஸ் பண்ணால் 5, இனி இது 11 ஆகிடும், இது 6 ஆகிடும். 11லேருந்து 8 மைனஸ் பண்ணால் 3, இனிமேல் 6லேருந்து 5 மைனஸ் பண்ணால் 1, 9லேருந்து 6 மைனஸ் பண்ணால் 3 கிடைக்கும். சரிங்களா, நம்மளுக்கு பாயிண்ட் அப்புறம் 3 டிஜிட் வந்திருக்கனால இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். இனிமேல் இதை ரவுண்ட் ஆஃப் பண்ணணும். அதாவது பாயிண்ட்டுக்கு பிறகு இருக்கக்கூடிய தேர்ட் இருக்கக்கூடிய நம்பர் ஒன்லி 5, இல்லைன்னா 5 விடக்கும் பெரிய நம்பராக இருந்தனா அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நம்பரில் 1 ஆட் பண்ணணும். அப்போ என்ன கிடைக்கும்? 1 1 2 0.8 4+1 5. சரிங்களா, அப்போ ரவுண்ட் ஆஃப் பண்ணால் இது கிடைக்குது. சரிங்களா, அப்போது நம்ம டிவைட் பண்ணால் என்ன கிடைக்குது எழுதிக்கலாம், 1 1 2.85. ஓகே, இதே நம்ம மீட்டர் அப்படின்னு ரைட் பண்ணிக்கலாம். இப்போது ஏசியோட வேல்யூவையும் கண்டுபிடிச்சிட்டோம். சரிங்களா, இப்போ ஏசியோட வேல்யூ தெரியும், ஏபியோட வேல்யூ தெரியும், அப்போ பிசியோட வேல்யூ ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் தானே. இதை அப்படியே நான் இங்கே ரைட் பண்ணிக்கிறேன் பாருங்கள், பிசி இஸ் ஈக்குவல் டு ஏசி மைனஸ் ஏபி. வேல்யூவை சப்ஸ்டிட் பண்ணிடலாம். ஏசியோட வேல்யூ என்னென்னா இதுதான், அதை அப்படியே எழுதிக்கலாம், 1 1 2.85. ஓகே, நெக்ஸ்ட்டு மைனஸ் இனி ஏபியோட வேல்யூ கண்டுபிடிச்சோம், என்னது 60. அப்போ எழுதிக்கலாமா? இங்கே எழுதிக்கலாம் 60. இதில் பாயிண்ட் இல்லை, நல்ல பாயிண்ட் வச்சுக்கிட்டு 2 0 ரைட் பண்ணிக்கலாம். மைனஸ் பண்ணிடலாம். 5லேருந்து 0 மைனஸ் பண்ணால் 5 தான், 8லேருந்து 0 மைனஸ் பண்ணால் 8. இனி பாயிண்ட் நேராக பாயிண்ட் வைங்க, 2லேருந்து 0 மைனஸ் பண்ணால் 2 தான், 11லேருந்து 6 மைனஸ் பண்ணால் 5. அப்போ மைனஸ் பண்ணால் என்ன கிடைக்குது? 5 2.85. இதுதான் பிசியோட வேல்யூ. சரிங்களா, ரெண்டு ஷிப்புக்கும் இடையில உள்ள டிஸ்டன்ஸை நம்ம ஈஸியாக ஃபைண்ட் பண்ணிட்டோம். அப்போ ஸ்டேட்மெண்ட் எழுதிக்கலாமா? தேர் ஃபோர் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த டூ ஷிப்ஸ் இஸ் ஈக்குவல் டு எழுதிக்கலாம் 5 2.85 மீட்டர்னு எழுதிக்கணும். ஏன்னா நம்மளுக்கு தந்திருக்க வேல்யூ எல்லாம் மீட்டரில் தந்திருந்தாங்க. சரிங்களா, ஓகே, ரொம்பவே ஈஸியான சம் தான். எக்ஸாம்பிள் 6.30 பார்க்கலாம். எ மேன் இஸ் வாட்சிங் எ போட் ஸ்பீடிங் அவே ஃப்ரம் த டாப் ஆஃப் எ டவர். த போட் மேக்ஸ் அண்ட் ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் ஆஃப் 60 degrees வித் த மேன்ஸ் ஐ வென் அட் எ டிஸ்டன்ஸ் ஆஃப் 200 meters ஃப்ரம் த டவர். ஓகேங்களா, அதாவது என்னென்னா இப்போ இங்கே ஒரு டவர் இருக்குது, இந்த டவரோட டாப்பில் நின்றுக்கிட்டு ஒருத்தர் இங்கே போட் போகுது. சரிங்களா, போட் வந்து இங்கே நிற்குது, அதாவது போட் மூவ் ஆகிட்டே இருக்குது, இவர் டாப்பில் நின்றுக்கிட்டு இந்த போட்டை பார்க்குறாராம். சரிங்களா, அப்போது இந்த மாதிரி ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கலாம். இப்படி பார்க்கும்போது ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் என்னென்னா 60 degrees ஆங்கிள் ஃபார்ம் ஆகுதாம். சரிங்களா, டிப்ரெஷன்னாலே இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கணும். இப்போது இந்த போட்டுக்கும் இந்த டவருக்கும் இடையில உள்ள டிஸ்டன்ஸ் என்னென்னா 200 meters. சரிங்களா, ஓகே, நெக்ஸ்ட்டு After 10 seconds, the angle of depression becomes 45 degrees. அதாவது 10 செகண்டுக்கு பிறகு இந்த போட்டு இங்கே வந்துடும். சரிங்களா, இப்போது இவர் டாப்பில் நின்றுக்கிட்டு
இந்த போட்டை திரும்பவும் பார்க்குறாரு. இப்படி பார்க்கும்போது ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் என்னென்னா 45 degree ஆங்கிள் ஃபார்ம் ஆகுதான், சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு, வாட் இஸ் த அப்ராக்சிமேட் ஸ்பீட் ஆஃப் த போட் இன் கிலோமீட்டர் பெர் ஹவர் அசியூமிங் தட் இட் இஸ் செயிலிங் இன் ஸ்டில் வாட்டர். அதாவது என்ன கண்டுபிடிக்கணும்னா நம்ம ஸ்பீடு கண்டுபிடிக்கணும். அதாவது ஃபர்ஸ்ட் இவர் பார்க்கும்போது போட்டு இங்கே நின்று இப்போ 10 seconds பிறகு இந்த போட்டு இங்கே மூவ் ஆயிடுச்சு, சரிங்களா? இது எந்த ஸ்பீடில் போகும் அதை தான் நம்ம கண்டுபிடிக்கணும், சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்பீடை கிலோமீட்டர் பெர் ஹவரில் கண்டுபிடிக்கணுமா, சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஸ்பீடு கண்டுபிடிக்கலாம். ஓகே, சொல்யூஷன், நம்மளுக்கு ஸ்பீடு கண்டுபிடிக்கக்கூடிய ஃபார்முலா தெரியும், அதை ரைட் பண்ணிக்கலாம். ஸ்பீடு இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம். டைம் என்னன்னா 10 seconds, சரிங்களா? ஆனால் டிஸ்டன்ஸ் அது எப்படி கண்டுபிடிக்கணும்னா இதுல இருந்து இங்க வந்த போட்டோட ஸ்பீடை தானே கண்டுபிடிக்கணும். அப்போ இதுக்கும் இதுக்கும் இடையில உள்ள டிஸ்டன்ஸ் என்ன அதை ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் பண்ணணும், சரிங்களா? இப்போ நேம் கொடுக்குறேன் பாருங்க, ஏ இது பி இது சி இது டி, சரிங்களா? இப்போ டிக்கும் சிக்கும் இடையில உள்ள டிஸ்டன்ஸ் எப்படி கண்டுபிடிக்கணும்னா ஃபர்ஸ்ட் டோட்டல் டிஸ்டன்ஸ் தெரியணும், பில இருந்து டி டோட்டல் டிஸ்டன்ஸ் தெரியணும், சரிங்களா? அதுல இருந்து பிசி இதை நம்ம மைனஸ் பண்ணிடணும். பிசி மைனஸ் பண்ணோம் அப்படின்னா சிடி இதோட வேல்யூ ஈஸியாக கிடைக்கும். புரியுதா உங்களுக்கு? ஃபஸ்ட்டு சிடி இதோட டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும்னா டோட்டல் டிஸ்டன்ஸ் தெரியணும், பிலேருந்து டி எவ்வளோன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுல இருந்து நமக்கு சிபியோட வேல்யூ தெரியும், அதை மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா சிடியோட டிஸ்டன்ஸ் ஈஸியாக கிடைச்சிடும், சரிங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், இந்த ட்ரையங்கிளை சால்வ் பண்ணலாம், சரிங்களா? இப்போ இதுலேருந்து இது வரைக்கும் 60 degreenா இதுவுமே என்னது 60 degree. ஃபர்ஸ்ட் இந்த ட்ரையங்கிளை சால்வ் பண்ணலாம். ட்ரையாங்கிள் ஏபிசி எழுதிக்கிறேன் பாருங்க, இன் ட்ரையாங்கிள் ஏபிசி எப்போ மாதிரி டான் தீட்டா ஃபார்முலா தான், சரிங்களா? டான் தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் சைட் டிவைடட் பை அட்ஜசன்ட் சைடு. ஓகே, டான் இப்போ டீட்டாவோட வேல்யூ என்னது 60 degree, அப்போ டான் 60 degree இஸ் ஈக்குவல் டு டீட்டாக்கு ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய இதுதான் ஆப்போசிட் சைடு, இந்த வேல்யூமே தெரியாது, அதனால அப்படி எழுதிக்கலாம் ஏபி. ஓகே, ஏபி டிவைடட் பை அட்ஜசன் சைடு, அட்ஜசன் சைடுனா ஆப்போசிட்டுக்கு அடுத்து இருக்கக்கூடிய இது சிபி, இதோட வேல்யூ தெரியும் 200 meters, அப்போ எழுதிக்கலாம் டைரக்டா 200 எழுதிக்கலாம். ஓகே, டான் 60 degreeயோட வேல்யூ என்னன்னா √3. இனிமேல் இந்த 200 இங்க கொண்டு வந்துடலாம். அப்ப 200 √3 மல்டிபிள் பண்ணா 200 √3 தான் கிடைக்கும், இஸ் ஈக்குவல் டு ஏபி, சரிங்களா? தந்திருக்க வேல்யூ மீட்டர்ல தந்திருக்கனால இதே மீட்டர்னு எழுதிக்கலாம். இப்ப நம்ம ஏபியோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம், சரிங்களா? இதோட ஹைட் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டோம். இனிமே ட்ரையாங்கிள் ஏ பிடி இந்த ட்ரையாங்கிளை சால்வ் பண்ணலாம், சரிங்களா? இப்போ பாருங்க இதுலேருந்து இது வரைக்கும் 45 degreenா இதுவுமே என்னது 45 degree தான். ஓகே, சால்வ் பண்ணலாம் பாருங்க, இன் ட்ரையாங்கிள் ஏபிடி சேம் டான் டீட்டா ஃபார்முலா, டான் டீட்டாவோட வேல்யூ என்னது 45 degree இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் சைடுனா இது ஏலேருந்து பி, இதோட வேல்யூ நம்மளுக்கு தெரியும் 200 into √3. அப்போ டைரெக்டாக அதோட வேல்யூ எழுதிடலாம், சரிங்களா? 200 into √3 டிவைடட் பை அட்ஜசன் சைடுனா பிலேருந்து டி, இதோட வேல்யூ தான் கண்டுபிடிக்கணும், அதனால் டைரெக்டாக அதை அப்படியே எழுதிக்கிறேன். இனிமேல் டான் 45 degreeயோட வேல்யூ என்னென்னா 1 இஸ் ஈக்குவல் டு 200 into √3 டிவைடட் பை பிடி. இப்போ பிடியோட வேல்யூ தானே கண்டுபிடிக்கணும், அப்போ இதை மேலே கொண்டு வந்துடலாம். அப்போ 1 பிடியும் மல்டிபிள் பண்ணால் பிடி தான் கிடைக்கும், இஸ் ஈக்குவல் டு 200 into √3 மீட்டர்னு எழுதிக்கணும். பார்த்தீங்களா, இப்போ பிடியோட வேல்யூ டோட்டல் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்மளுக்கு சிடி தான் கண்டுபிடிக்கணும், சரிங்களா? இந்த ரெண்டு போட்டுக்கும் இடையில உள்ள டிஸ்டன்ஸ் தான் கண்டுபிடிக்கணும். அதுக்கு நம்ம டோட்டல் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சாச்சு, அதில் இருந்து இந்த 200 meters மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு சிடியோட வேல்யூ ஈஸியாக கிடைக்கும், சரிங்களா? ஓகே, எழுதிக்கிறேன், சிடி இதை தான் நம்ம கண்டுபிடிக்கணும், அதாவது பிடியில இருந்து பிசியை மைனஸ் பண்ணுறோம். ஓகே, பிடியோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சோம், அதாவது டோட்டல் டிஸ்டன்ஸ் 200 into √3 மைனஸ் இனி பிசி, பிசியோட வேல்யூ என்னென்னா 200 meters, சரிங்களா? இப்போ பாருங்கள் இங்கே 200 இருக்குது, இங்கே 200 இருக்குது, அப்போ காமனாக வெளியே எடுத்துடலாமா? ஓகே, வெளியே எடுத்துடலாம். இங்கேருந்து 200 வெளியே எடுத்தால் பாக்கி இங்கே என்னது இருக்கும் √3 இருக்கும், மைனஸ் இங்கே இருக்கிறதே 200, அதை வெளியே எடுத்தால் பாக்கி ஒன்று தான் இருக்கும், சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு 200 அப்படியே எழுதிருங்க, இன்டூ √3யோட வேல்யூ நம்மளுக்கு கொஸ்டினில் தந்திருந்தாங்க என்னென்னா 1.732 மைனஸ் இந்த 1. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் 200 அப்படியே எழுதிருங்க, இன்டூ மைனஸ் பண்ணலாமா? 1 மைனஸ் பண்ணால் 0, இனி பாயிண்ட் பிறகு இருக்கிறது அப்படியே எழுதிருங்க 0.732. ஓகே, ஃபஸ்ட்டு நான் 2 மல்டிபிள் பண்ணுறேன், லாஸ்ட் 2 0 நம்ம போட்டுக்கலாம். ஓகே, 2 2s are 4, 3 2s are 6, 7 2s are 14, அப்போ இங்கே 4 balance 1, 0 into 2 0 தான், 0 plus 1 1. ஓகே, இனிமேல் இந்த 2 0 அப்படியே ரைட் பண்ணிடுங்க. இங்கே 3 digit முன்னாடி பாயிண்ட் இருக்குது, அப்போ நம்மளும் 3 digit முன்னாடி பாயிண்ட் வைக்கணும், அப்போ பாயிண்ட் இங்கே வரும், சரிங்களா? ஓகே, அப்போ மல்டிபிள் பண்ணும்போது என்ன கிடச்சிருக்கு 1 4 6.4. லாஸ்ட் இருக்கக்கூடிய 2 0 எழுதணும்னு அவசியம் கிடையாது, பார்த்தீங்களா? சிடி இதோட டிஸ்டன்ஸ் ஈஸியாக ஃபைண்ட் பண்ணிட்டோம்.
மீட்டர்னு ரைட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ சிடியோட வேல்யூவை ஈஸியாக ஃபைண்ட் பண்ணிட்டோம் சரிங்களா. இனி ஸ்பீடு ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணிடலாம். ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ். டிஸ்டன்ஸ் என்ன கிடைச்சிருக்கு, 146.4. இனி டைம், டைம்னா என்னன்னா 10 செகண்ட். அப்போ 10 எழுதிக்கலாம். அதாவது 10 செகண்டில் அது மூவ் ஆன ஸ்பீடை தான் நம்ம கண்டுபிடிக்கணும் சரிங்களா. இப்போ பாருங்கள், இங்கே 0 தானே, அப்போ ஒரு டிஜிட்டை முன்னாடி பாயிண்ட்டை வச்சுருங்க. ஓகே, எழுதிக்கிறேன் பாருங்கள், 14. இந்த பாயிண்ட் இங்கே வரும், ஒரு 0னால ஒரு டிஜிட்டை முன்னாடி வந்துடும். அப்போ 14.64 நம்மளுக்கு டிஸ்டன்ஸ் மீட்டர். அப்போ மீட்டர் பர் டைம் எப்படி தந்திருந்தாங்கன்னா செகண்டில் தந்திருந்தாங்க, அப்போ மீட்டர் பர் செகண்ட் சரிங்களா. ஆனால் நம்மளுக்கு கொஸ்டினில் எப்படி கண்டுபிடிக்க கேட்டிருக்காங்கன்னா கிலோமீட்டர் பர் ஹவரில் கண்டுபிடிக்கணுமா. அது எப்படி கண்டுபிடிக்கிறதுனா ஃபஸ்ட் இதை அப்படியே ரைட் பண்ணிடுங்க, 14.64. இப்போ மீட்டரை நான் எப்படி கிலோமீட்டராக மாற்றலானா 1/1000. ஓகேங்களா, இதால் மல்டிபிள் பண்ணணும். இனி செகண்டை எப்படி ஹவராக மாற்றுறதுனா 1/60×60, அதாவது ஃபஸ்ட்டு 60 செகண்டுக்கு சரிங்களா. செகண்ட் 60 வந்து என்னத்துக்குன்னா மினிட்ஸுக்காக போட்டிருக்கோம். ஓகே, இப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு இதை அப்படியே ரைட் பண்ணிடுங்க, 14.64 × மேலே இருக்கிறத அப்படியே ரைட் பண்ணிடுங்க, 1/1000. ஓகே, டிவைடர் கீழே இருக்கா, அப்போ மல்டிபிள் சிம்பிள் போட்டு இதை தலைகளை எழுதிடலாமா. அப்போ 60×60 என்ன ஆகிடும், 6×6=36. பேலன்ஸ் அந்த 2 0 அப்படியே ரைட் பண்ணிடுங்க. எனி டிவைடட் பை மேலே இருக்க 1 கீழே வந்துடும் சரிங்களா. இப்போ பாருங்கள், இங்கே 2 0, இந்த 2 0 கேன்சல் பண்ணிடுங்க. ஓகே, நான் ஃபஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னா 14.64 × மேலே 36 மட்டும் இருக்கும், டிவைடர் கீழே 10 இருக்குது. ஃபஸ்ட்டு இதை ரெண்டே மல்டிபிள் பண்ணலாம் சரிங்களா. மல்டிபிள் பண்ணுறேன் பாருங்கள், 14.64 × 36 மல்டிபிள் பண்ணலாம். 6×4=24, அப்போ இங்கே 4 2. 6×6=36, 36+2=38, அப்போ இங்கே 8 3. இனி 6×4=24, 24+3=27, அப்போ இங்கே 7 2. 1×6=6, 6+2=8 சரிங்களா. இனிமேல் தேர்ட் டேபிள், 4×3=12, 1. இனிமேல் 6×3=18, 18+1=19, அப்போ இங்கே 9 1. 4×3=12, 12+1=13, அப்போ இங்கே 3 1. இனி 1×3=3, 3+1=4 சரிங்களா. ஆட் பண்ணலாம், 4 8+2=10, அப்போ இங்கே 0 1. இனி 7+1=8, 8+9=17, அப்போ இங்கே 7 1. இனிமே 1+3=4, 4+8=12, அப்போ இங்கே 2 1. இனி 4+1=5 சரிங்களா. அது மட்டும் இல்லாமல் இங்கே 2 டிஜிட் முன்னாடி பாயிண்ட் இருக்குது, அப்போ நம்மளும் 2 டிஜிட் முன்னாடி பாயிண்ட் வைக்கணும். ஓகே, அப்போ நம்மளுக்கு இப்போ மல்டிபிள் பண்ணால் என்ன கிடைக்குது, 5 2 7.04 டிவைடட் பை இந்த 10. இப்போ பார்த்தீங்களா, 1 0, அப்போ 1 டிஜிட் முன்னாடி இந்த பாயிண்ட் வைக்கணும். அப்போ எழுதிக்கலாமா, 5 2.704. இப்போ பார்த்தீங்களா, நம்ம கிலோமீட்டர் பர் ஹவரில் மாற்றிட்டோம். ஓகேங்களா, இதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர்.